அதை மீறி நீங்கள் ஏழைகளுக்கு பண்ணுறோன்னு யார் காதலுக்கு குத்துறீங்க நீங்கள் கேட்குறேன் வந்து நீங்க அதான் நீங்கள் வந்து மூணு வருஷம் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பிடிங்கி வச்சு உட்காந்துருவீங்களா ஒன்றும் இல்லை நான் அதுதான் வந்து கேட்குறேன் நாங்கள் கேட்குறேன் தனியார் கம்பெனிக்கு இது ஃபோர்டு கம்பெனிக்கு எலக்ட்ரிசிட்டி பிடிங்கிருவீங்களா பண்ணுங்களேன் வீட்டுக்கு வர்றது குடிசைக்கு வந்து உட்கார்றது இது ஏழைகளோட சாப்பிட்ற சீன்லாம் நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்துட்டோம் இதெல்லாம் தயவுசி விட்டுருங்க நவோதய வித்தியாலய பள்ளிகள் மாவட்டத்துக்கு ஒன்று தொடக்கிறேன்றாங்க அதை நீங்கள் எதிர்ப்பீங்க கண்டிப்பாக இருக்கிறோம் அவர் அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களை அதிகரிக்கணும்னாலும் அதையும் எதிர்ப்போம் அப்போ வந்து அப்படி பார்த்த ரெண்டு வர்க்கம் அப்படின்றத தெளிவா ஒண்ணு சொல்லிரு நித்தி சொன்னாங்க இந்தியாவில் இயங்கக்கூடிய பெரிய அளவுக்கு மாணவர்கள் இல்லாத சிறப்பாக செயல்படாத ரெண்டு லட்சம் பள்ளிக்கூடங்களை வந்து தனியாருக்கு கொடுக்க போறோம் சொன்னாங்க ஒரு எல்லாமே நித்தி ஆயோக்ல சொல்றதாங்க நடைமுறை நிதி ஆயோ யாருங்க

அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்க போகிறீங்க இது சரியா ஏ சரியா ஏங்கலன்னு சொல்லி தனியார்லாம் மறுபடியும் அதானிக்கு அம்பானியும் கொடுத்துட்டு ஆயிரம் ஏக்கர் நிலத்தை போகிற ரியல் எஸ்டேட் தானே நடக்க போகுது ரியல் எஸ்டேட் கொள்ள தானே நடக்கப்போகுது அதானாங்க நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே கட்டின பள்ளிக்கூடத்தை ஒழுங்காக நடத்த முடியல உங்களால் அதுவும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பட்டியலிட மக்களுக்கான மாணவர்களுக்கு இன்ஜினியரிங்கோ மெடிக்கல்லையோ படிக்கக்கூடியவர்களுக்கான தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களுக்கு நிதி ஒதுக்கி நிதியை கொடுக்கக்கூடிய அந்த மானியம் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா தமிழ்நாட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு கோடி நிறுத்தி வச்சிருக்காங்க சரிங்களா நான் என்ன கேட்குறேன்னா அதையும் நிறுத்தி வச்சிருக்கீங்க இல்ல அதை மீறி நீங்கள் ஏழைகளுக்கு பண்ணுறோன்னு யார் காதலுக்கு கொடுத்துறீங்க நீங்க அதெல்லாம் ஆயிரம் ஏக்கர்னால கார்பரேட் கம்பெனி நீங்க பட்டியலிட்டதெல்லாம் நான் சொல்லட்டுமா நீங்க பட்டியலிட்டதெல்லாம் அரசாங்கமோ அதிகாரிகளோ செய்கின்ற தவறுகளை நீங்க வந்து தவறு இல்லைங்க அது எப்படிங்க நிதி ஒதுக்கீடு யாரு இல்ல கொள்கையே வந்து தவறுன்னு சொல்லி நிதியில நான் கேட்கறதுன்னா நிதி ஒதுக்கீடு யாருக்கு வருது நிதி ஒதுக்கீடு அருண் ஜெட்லி கீழ வந்து அருண் ஜெட்லி அமை நிதி அமைச்சராவோ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மூணு வருஷமா பட்டியலான மக்களுக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கூட அந்த தனியார் கல்லூரிக்கோட மானியம் வரலைங்க எப்படிங்க அது சரி வரல கேட்கறேன் வரலை இல்ல அது ஏன் அனுப்பல அது ஏன் குடுக்கல இல்ல நீங்க அந்த பசங்க படிக்க முடியல கேட்கற அந்த பசங்க படிக்க முடியல அதற்கான பதில் என்ன சரி நீங்க சொல்றது மாதிரி அவர்களுக்கான மானியம் வரலன்னா இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறு தவறு இல்லைங்க கொள்கை எப்படிங்க நான் கேக்குறேன் வந்து நீங்க அதான் நீங்க வந்து மூணு வருஷம் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பிடிங்க வச்சு உட்கார்ந்துருவீங்களா ஒன்று இல்ல நாம அதுதான் வந்து கேக்குறேன் கேட்கறேன் தனியார் கம்பெனி ஃபோர்டு கம்பெனிக்கு எலக்ட்ரிசிட்டி பிடிக்கிறீங்களா பண்ணுங்களேன்

இங்க சட்ட ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி நடந்துட்டு இருக்குங்க எண்பது ரூபா வழிபறி பண்ணான்னு சொல்லி குண்டர் சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டுருக்காங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் ஏமாத்தான்னு சொல்லி ஏறப்பணி தூக்கி அனுப்பி இருக்காங்க நீங்க இருக்க இந்த ஏற்ற தாழ்வுகளை பேசுறீங்க இது ஏற்ற தாழ்வு இல்லைங்க அரசே இப்படிதாங்க இருக்குது அனிதா சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு எப்படி பணம் கிடைச்சுன்னு கேட்ட நாடு தானே இது சுப்ரீம் கோர்ட் இப்ப எவ்வளவு காஸ்ட்லியான விஷயம் அப்ப உங்களோட நீதிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பணக்காரங்களுக்கான அது நீதி இது கேள்வி வெக்கமா இல்ல ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொண்ணு போய் வழக்கு நடத்துறதுக்கு எப்படா காசுன்னு கேட்கணும் அவன் காசு இருக்கும் அவன் நீதி வாங்க முடியுமா உன் அரசியல் சாசனம் யாருக்கானது பணக்காரனுக்கானது அதான் நிலைமை இதே இது வந்து சிபிஎஸ்சி காரை எப்படி நல்ல நிச்சயம் காசு கொடுத்து அனுப்பினா வேணா கேட்டானா நல்ல நிச்சயம் பெற எவ்வளவு பெரிய லாயிருவாங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்க அவங்க கோடி கணக்கில் வாங்குறவங்க சிபிஎஸ்சி காரணம் ஏது பணம்னு கேட்டாங்களா யாராவது நல்ல நிச்சயம் கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு சிபிஎஸ்சி கார பசங்க எங்கேருந்து வந்துச்சது யார் பின்னாடி இயங்குனா காரணம் என்ன நீ கார்த்தி சிதம்பரம் ரெய்டு போனாலும் நிலை சிதம்பரம் போய் நின்று வாங்க போறாங்க சரி அப்போ அரசாங்கம் செய்கின்ற தவறுகள் நம்ம கட்டமைப்புல இருக்கின்ற தவறுலாம் இல்லைங்க இது அவங்களுக்கான அரசுங்க எங்களுக்கான அரசு கிடையாதுங்க அது இந்திய ஜனநாயகம் மூணு முக்கியமானது உங்க லெஜிஸ்லேட்டிவ் பியூரோக்ரஸி ஜுடிஷியரி இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் சொல்லக்கூடிய சட்டசபையும் பாராளுமன்றமும் எங்களுக்கு எதிராக நிற்குது பியூரோக்ரஸி சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன்ல இருந்து எங்களுக்கு எதிராக நின்னாப்புல அப்ப மூணாவது இருக்கக்கூடிய நீதிமன்றமும் எங்களுக்கு நிக்குது மூணுமே எங்களுக்கு எதிராக இருக்குது சரி எல்லாம் கேட்டோம் எதிரா இருக்குது இல்லையா சட்டமன்றம் நாடாளுமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு எதிராக நிக்க அப்ப வந்து இந்த சட்டமன்றம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது சட்டமன்றத்தில் இருக்கின்றவர்கள் தமிழர்கள் அப்ப இவர்கள் மீது தானே உங்களுக்கு இந்த கோபமும் காட்டமும் இருக்கணும் ஆனா உங்களோட காட்டமும் கோபமும் இந்தியா மீதும் டெல்லி மீதுமே இருக்குது அதற்கு எனக்கு அந்த வித்தியாசம் தான் நான் என்ன விஷயம்னா வெள்ளக்கார இருந்து போக கூடிய அவனுக்கு கூலி வேலை பார்த்தது யாரு கொடிகாத்த கும்பரம் அடிச்ச வெள்ளக்காரனா